வணக்கம் தணிகை. இந்த சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில கடந்த 35 ஆண்டுகளாக தணிகையுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் அசோசியேட் டைரக்டர் அவர்களின் பயணங்களை பற்றியும் அவர்கள் சாதித்த பல சாதனைகளை பற்றியும் அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க தணிகைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட மாத வருமானம் என்னவா இருந்தது? நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருந்தேன். எனக்கு 1500 ரூபாய் சேலரி கிடைக்கும். அது இல்லாத எனக்கு எஸ்எஸ்ஆர் எதுவாவது கிடைக்கும். ஓகேமா, தணிகை உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல உங்களை அறிமுகப்படுத்தியது யாரு? இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தணிகையில வந்து என்ன அறிமுகப்படுத்துறது, MD வெற்றி செல்வம் சாருக்கு என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர்மா. தணிகையில உங்களுடைய ஆரம்ப பயணம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் 2001 தணிகைக்கு வந்தேன். 2001 வந்தேனாக்கா ஹாஸ்பிட்டல் அந்த வேலையும் பாத்துட்டு தான் இருந்தேன். இங்க வந்த பிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, ரியல் எஸ்டேட் போன்ற அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய கிண்டல் பண்ணாங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. ஆனா எனக்கு வெற்றி செல்வம் சார் வந்து நிறைய ஊக்கம் கொடுத்து தணிகையில வந்தா பிசினஸ் பண்ணலாம் நல்லா பண்ணாரு, சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த டைம்ல 1 வருஷம் நான் சேல் எடுக்கல. 1 வருஷம் சேல் எடுக்கட்டாலும் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு போயிடலாம்னு கூட சில பேர் சொன்னாங்க. நான் போக மாட்டேன், தணிகையில தான் இருப்பேன். எனக்கு வந்து தணிகைன்றது வந்து ஒரு தாய் வீடு மாதிரி. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, பெரிய சார், வெற்றி செல்வம் சார் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அசோக் சார் வந்தாரு, மணி சார் வந்தாரு, இவங்கெல்லாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால ஃபுல்லா நான் தணிகையில ஒர்க் பண்ணேன். அன்னைக்கு சேல் எடுக்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நான் சேல் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சேல்லாம் நான் கம்மியாலாம் எடுக்க மாட்டேன், நிறைய எடுப்பேன். இப்ப பார்த்து என்ன, என் ஊர்ல இருக்கிறவங்க என்ன அன்னைக்கு கிண்டல் பண்ணுங்க, என்ன பார்த்தா நான் போனா எனக்கு வணக்கம் பண்றாங்க. அந்த அளவுக்கு நான் தணிகையில இருக்க நான் வளர்ந்துருக்கேன். ஓகே, கிரேட் மா. தணிகைக்கு நீங்க வந்த பிறகு உங்களோட என்ன கனவுகள் எல்லாம் நடந்துச்சு? நான் அப்ப இருந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தரமட்டம். எனக்கு அப்பா அம்மா சைட்ல எந்த சொந்த பந்தமும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடையாது. என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்தணும், ஒரு நிர்வாகத்துல நான் இருக்கிறேன்னா நல்ல ஒரு நிர்வாகம், தாய் தந்தைய எனக்கு பாத்துக்கிற நிர்வாகம் இது. அந்த நிர்வாகத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கனவு ஃபுல்லா நினைவாச்சு. 25 சவரன் நகை போட்டேன், மாப்பிள்ளைக்கு 5 லட்சம் ரொக்கம் கொடுத்தேன், என் பையனுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணேன். ரெண்டாவது வந்து நான் தணிகளை நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி வந்திருக்கேன்னா, இன்னைக்கு வந்து 1.5 கோடி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் மேல மேல இன்னும் என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து தயனீங்களை வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கு இன்னும் நான் என்னென்ன செய்யணும் எல்லாம் செய்துகிட்டே இருக்கேன். சூப்பர்மா. தணிகைக்கு வந்த பிறகு உங்களோட என்னென்ன கனவு எல்லாம் நினைவாச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன், என்னோட கனவுலாம் வந்து தணிகை உள்ள வந்ததும் நான் என்னென்ன அனுபவிக்கலையும் அது எல்லாமே என் பசங்க அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு. என் பையனை வந்து பிளைட்ல அனுப்பணும்னு எனக்கு ஆசை. நான் நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும்னா நான் அனுபவிக்காத என் பசங்களுக்கு கொடுக்கணும். தணிகை உள்ள வந்தது எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஒன்னு சுருக்கமா நான் சொல்ல போனா, எல்லாம் நான் சம்பாரிச்ச சொத்து சம்பாரிச்சிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், 1.5 கோடியில என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்ல இடத்துல வசதியான இடத்துல பொண்ணுங்களை எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. கோவாவில போயிட்டு இப்படி ஏர்போர்ட்ல பிளைட்ல வந்து அந்த டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நின்று இப்படி பார்க்கும்போது, செல்வி நீ தணிகை உள்ள வந்ததுமே நீ வேற லெவல் மூவாட்டி நினைச்சாரு என் மனசுல. சூப்பர்மா. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிருக்க உங்களோட அடுத்த இலக்கு என்னன்னு பத்தி சொல்றீங்களாமா? பையனுக்கு நல்ல இந்த தணிகையில பிசினஸ் இன்னும் மேல அவனை கொண்டு வரணும். தணிகை என் பையன் வந்துட்டான், அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு, அந்த வேலையே வேணான்னு அவரை பேங்க்ல இருந்து வேலை அந்த வேணான்னு சொல்லி தணிகையில கொண்டு வந்தேன். இப்ப அவர் என்னோட நல்ல பிசினஸ் பண்றாரு தணிகையில. இருந்தாலும் அவருக்கு தணிகையில இன்னும் நிறைய பிசினஸ் பண்ண கத்து கொடுக்கணும். அவருக்கு நல்ல ஒரு ஓன் கார் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ஆசைங்க இன்னும் இருக்கு எனக்கு. தணிகையில அது என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் தணிகையில அது நடந்துகிட்டே இருக்கும், என்னோட பயணம் போயிட்டே இருக்கும். என்னோட பேர பசங்க ரெண்டு பேரையுமே, என்னோட பையன் பசங்களை வந்து ரெண்டு பேருக்குமே வந்து என்னோட பையன் படிக்க வைக்கணும்னு நினைச்ச கலெக்டர் இருக்கு. அவன் படிக்கல, அவன் என்னோட பையனை பேரனை படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவன் எப்படி படிக்க என்ன படிக்க சொன்னாலும் அவனுக்காக நான் உழைக்கணும் தயாரா இருக்கேன். அவனை கலெக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. உங்க இலக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தணிகையில உங்க ஃபேமிலில இருந்து இப்ப யாரெல்லாம் டிராவல் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு போதுமான சப்போர்ட் கிடைக்குதுங்களா? இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னா, தணிகையில இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு சாருங்க இருக்காங்க. எனக்கு வெற்றி செல்வம் சார், மணி சார், அசோக் சார், என்னோட பெரிய சார் எல்லாமே எனக்கு அண்ணன் ஆபீஸ்ல வந்து அவங்க எனக்கு சார். அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு தாய் வீடுதான். இது இந்த பயணத்தை தான் நான் தணிகையில இருக்கிறேன். என்னோட மூச்சு பேச்சு இருக்கிற வரைக்கும் பிசினஸ் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே. அது ஒண்ணு. மூணாவது, எங்க பொண்ணு இதுல இருக்காங்க, காண்டாக்ட்ல இருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன ஆன்லைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இருக்காங்க. அவங்க ஒரு 5-6 வருஷமா எங்க பொண்ணு இருக்காங்க இதுல, பெரிய பொண்ணு. என் சப்போர்ட்ன்றது இப்ப முழுசா வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அந்த சப்போர்ட் எல்லாம் கிடையாது. தணிகையில எந்த வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தணிகை தான், ரெண்டாவது தான் மீதி எந்த வேலையா இருந்தாலும். கிரேட்மா, இந்த இடத்துல நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்க? அவரை பத்தி என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். ஏன் நன்றி சொல்வேன்னா,
சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாரையும் அணைச்சு புடிச்சு ஒரு ஆதரவு மாரி எங்களை கொடுத்து உருவாக்கியிருக்காரு. அவர் குடும்பமா தான் எங்களெல்லாம் பாக்குறாரு. ஒரு அக்கா தங்கச்சி போல, அண்ணன் தம்பி போல, எங்க நிர்வாகத்துல எதனா எங்க வீட்டுங்கள நல்லது நடந்தாலும் கெட்டதுனாலதான் அவர் தான் வாங்கிப்பாரு. ஒரு கொரோனா வந்திருக்கும் போது எல்லாருக்கும் ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தாரு. ஆபீஸ்ல செய்யற ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுத்தாரு. அவங்கள மாரி ஒரு கடவுள் யாருமே கிடையாது. இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன சொல்றது, எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவங்கள மாரி ஒரு ஓனரா நம்மளுக்கு அமையறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நன்றிமா. இவங்கள மாதிரியே தனிகையில சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் பலருக்கு இந்த சாதனையாளர் நிகழ்ச்சி கண்டிப்பா பயனளிக்கும். சோ மீண்டும் ஒரு சாதனையாளருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.